நாலு பேர் என்ன சொல்லுவாங்க? ஊர்காரன் என்ன சொல்லுவான்? நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படியே நினச்சி நினச்சி நொந்து செத்து போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக ரைட்டா. இந்த நாலு பேர் என்ன நினைப்பாங்க? ஊர்காரன் என்ன சொல்லுவான், உறவுக்காரன் என்ன சொல்லுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், சொக்காரன் என்ன சொல்லுவான். இதை நீங்கள் நினைக்கிறத விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும், எவ்வளவு நல்லது நடக்கும், எங்கெல்லாம் போக முடியுங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம். ஓகே ரெடி? ஓகே. ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஒன்ஸ் இதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் மற்றவங்கள தாஜா பண்ணுறது, அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க அவங்களுக்கு பிடிக்காம போயிடும், இவங்க நம்மளை பிடிக்காம போயிடும், இப்படின்னு அடுத்தவங்களுக்காகவே வாழ்கிறது இருக்கலாம், அதை விட்டுருவீங்க, உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்காக வாழணும்னா நீங்கள் நாலு பேரை பற்றி யோசிக்கிறத விட்டணும். ஓகே. சொந்தக்காரன் சொக்காரன் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து நம்ம வாழ்ந்து முடிச்சிடும், ஆனால் நமக்காக வாழ முடியாது. ஸோ உங்களுக்காக வாழணும்னா அடுத்தவங்கள பற்றி யோசிக்காத விட்டுறதீங்க. ஓகே. இதில் ஒரு புது விஷயம் ஒன்று நடக்கும், என்ன தெரியுமா? நீங்கள் எப்போ உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் நினச்சபடி வாழ்கிறீங்களோ, என்ன நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதை நான் நினச்சதை செய்வேன். ஓகே. அது யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தப்பாக இருக்கோ, நிறைய பேருக்கு ஹர்ட் கூட ஆகலாம். ஆனால் எனக்கு நான் நிம்மதியாக இருந்தால் தானே இப்போ உங்களை நிம்மதியாக்க முடியும், நான் சந்தோஷமாக இருந்தால் தானே உங்களை சந்தோஷமாக வைக்க முடியும். நான் நிம்மதி எல்லாமே சந்தோஷம் இல்லாமல் நொந்து வெந்து போயிருந்தால் உங்களை எப்படி சந்தோஷம் வைக்க முடியும்? வைக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு ஒரு நாள் உடையும் பாருங்கள், அப்படி பூகம் வெடித்து வரும். அதனால் முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அப்புறம் அவங்க தனமாக இருப்பாங்க. ஓகே. இதில் என்னாகும் அப்படின்னா, நீங்கள் இப்படி பண்ண நிறைய மக்கள் வந்து உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து வா அப்படின்னு உங்களை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க, உங்களை ரொம்ப உங்களை ரசிக்க ஆரம்பிச்சுருவாங்க, உங்களுக்கு நிறைய பேர் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும், அவங்க கூட இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டா? இது உங்களுக்கு எப்போ நீங்கள் உங்களை நீங்கள் வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெரியும். ஒரு பழமொழி உண்டு, சாப்பிட்டுட்டு கையை உதறினா எது எது நம்ம கையில் விட்டு அந்த சோறு போயிட்டோ அது போட்டோம், ஆனால் ஒட்டி இருக்கிறத கூட வச்சுருங்க அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களை மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டிங்களோ, அப்போ மக்கள்னால் உங்களை மாதிரி உங்களை பிடிச்சவங்க அவங்க கூட இருப்பாங்க. அப்போ உங்களை பிடிச்சவங்க கூட இருக்கும்போது உங்கள் உலகம், நீங்கள் யாருக்கும் வாழ வேண்டாம், நீங்கள் அடி நடிக்க வேண்டாம், நீங்கள் என்ன உள்ளே கொம்மட்டி கொம்மட்டி அந்த மாதிரிலாம் வாழ வேண்டாம், நீங்கள் கையை விரித்து நிந்தானமாக நினச்சபடி வாழலாம். ஏன்னா உங்கள் கூட இருக்கவங்க அந்த மாதிரி நீங்கள் வாழும்போது பிடிக்கிறவங்க. ஓகே. இது ஒரு நல்ல சூப்பரான உங்கள் உலகம் நீங்கள் உருவாக்கலாம். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிக்காமல் உங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி மக்கள் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகே. அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்போ நீங்கள் வந்து நாலு பேரை பற்றி பயப்பட ஆரம்பிக்கலையோ, அப்போ வந்து நீங்கள் உங்கள் நினச்சதை பேச ஆரம்பிச்சுருவீங்க, நீங்கள் நினச்சதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. என்னோடய லைஃப்பில் நான் வந்து இந்த சால்லாம் இருக்கும்போது செக்ரட்டரி, நான் வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, திருவ தூக்குறது துடைக்கிறது லைட் போடுறது எல்லா வேலையும் நான் வந்து பண்ணுவேன். ஏட்டா ஆனால் நம்மளுக்குள்ள சொல்லி வச்சுருக்காங்க, நல்லா பெரியவங்க எல்லாம் பெரியவங்க அவங்கள அப்படி மதிக்க முடியுங்க, அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அவங்களுக்காக இருக்கணுங்களா. அதுக்கப்புறம் என்றைக்கு நமக்கு எது சரின்னு போடுதோ ஓப்பனாக பேச ஆரம்பிச்சனும், அப்புறம் என் ஐடியாஸ்லாம் நான் நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இவங்க அந்த மாதிரி குப்பை வேலை பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ஸ்டாப் பண்ணிடும், அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ரைட்டா? ஸோ நீங்கள் நினச்சதெல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். எப்படி பேச ஆரம்பிக்கலாம்? நீங்கள் வந்து எப்போ நாலு பேரை பற்றி நினைக்கலையோ அப்போ நினச்சதெல்லாம் பேச ஆரம்பிக்கலாம், பயப்பட வேண்டாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் பொதுவாக என்ன, நிறைய பேர் அடுத்தவனை கிண்டல் பண்ணுது, கேலி பண்ணுது, இவன்ட்டு அது ஓட்டா இது ஓட்டா இதை சொல்லதுக்குன்னே வருவானோ. ரைட்டா? ஃபேஸ்புக்கில் பார்த்து அவனை கேவலப்படுத்துறதுக்குன்னே கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. ரைட்டா? வேறு வேலை இல்லையா அவன் இதுலேருந்து தெரியுது, ஒரு மனுஷன் எவ்வளோ நொந்து வெந்து போய் எவ்வளோ மோசமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கான். அடுத்தவங்கள கேவலப்படுத்துறது, அடுத்தவங்கள பண்ணுறது தான் வேலையா? அப்போ தெரிஞ்சிட வேண்டாம். ஸோ இப்படி ஒரு கூஸ்டிலாம் நவுண்டு போய் உங்களுக்கு பாசிட்டிவ் பப்பெல்லாம் அவங்க பக்கத்தில் வருவாங்க, அவங்கள அவங்கள சுற்றி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு உலகம் வரும், அது சூப்பரான உலகம் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் பீல் கண்டுபிடிக்கணுமா? அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டப்படி இருங்க, அவங்களாம் உங்களுக்கு அட்ராக்ட், அவங்களும் அவங்கள மாதிரி வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்க கூட வருவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு உலகம் நீங்கள் உருவாக்கலாம். ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் ஒன். எப்போ நாலு பேருக்காக வாழணும் வாழலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ, அப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருவீங்க. ஓகே. நம்மளுக்காக ஒரு ஒப்பனையை போட்டு வாழ்கிறது, ஏன்னா அடுத்தவங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வாழ வாழ நீங்கள் நொந்து போயிருவீங்க, உங்கள் இஷ்டப்படி இருக்காது, நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்காக வாழ போகிறீங்க. நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நம்மளை இப்படி பார்க்கணும், நம்மளை இப்படி நினைக்கணும், நம்மளை இப்படி இருக்கணும் அப்படின்னே வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, நீங்கள் மனம் விட்டு நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னா அதை பற்றி பேசக்கூடாது. ஸோ இது நாலு பேர் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சா நீங்கள் ஃப்ரீயாக இருவீங்க, ஃப்ரீயாக வாழ்வீங்க. ரைட்டா? இதெல்லாம் ஃப்ரீயாக வாழ்கிறதுனால உங்களுக்கு டென்ஷன் ரொம்ப குறைஞ்சிரும்.
ஏன்னா நீங்கள் நினச்சபடி செய்யலாம், நினச்சபடி பேசலாம், நினச்சபடி இருக்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட்டு விஷயமாயிரும் ரைட்டா. அது ஒன்று. அப்புறம் ஒன்று பார்க்கலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் அவங்ககூட பேசுறது, புது புது ஆட்கள்லாம் அவங்ககூட சேருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து அதே கோஷ்டிங்கள் அவங்களே, அவங்க நினச்சபடி நீங்கள் வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் அவங்களோட போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நினச்சபடியே வாழ்ந்தால் நடக்கும் அப்படின்னு புது புது ஆட்கள் உங்களோட வருவாங்க. ஸோ உங்களுக்கு புது புது கனெக்ஷன்ஸ் எல்லாம் லைஃப்பில் வரும். ஸோ அதை பற்றி நிறைய இது வரும், நல்ல ஒரு புது புது ஃப்ரெண்ட்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான உள்ளது. அடுத்த விஷயம், மக்கள் வந்து என்னையை யாரும் பிடிக்காமல் போயிருமோ, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்னை பிடிக்கலன்னா, என்னை வெறுத்துட்டாங்கண்ணா, என்னை ஒதுக்கிட்டாங்கன்னா, இந்த பயம் உங்களை விட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் உங்களை இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்கீங்க. ஸோ எவன் பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னு எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பீங்க. எவனாலும் சரி, எனக்கு பிடிக்க பிடிக்கல உங்களுக்கு எந்த விஷயமே அவர் பெருசாகவே தெரியாது. ஏன்னா நீங்கள் தனியாக வாழ ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு இஷ்டப்படி வாழ்றீங்க, அடுத்தவங்க பிடிக்கிறதுக்காக நீங்கள் வாழ போகிறது கிடையாது. ஸோ இது ஒரு புது விஷயம் நடக்கும். ஸோ த பெஸ்ட் ஒன், நீங்கள் எவனை பற்றி கவலைப்படுறது கிடையாது, எவன் பிடிச்சாலும் சரி பிடிக்காலும் சரி அப்படி ஆரம்பிச்சிருங்க அப்படியா. இது ஒன்று. கடைசியாக சொல்கிறேன், கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தனியாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எப்போவுமே அந்த தொப்பில் இருந்தாலும் ஒரு மரம் தனி மரம் தான் சொல்கிற மாதிரி, நீங்கள் தனியாக இன்றைக்கி நீங்கள் தனியாக வாழ படிச்சிட்டிங்களோ, யாரை நம்பியும் எல்லாம் நம்பி சொசைட்டின்னு எல்லோரும் நம்பி தான் வாழணும். பட் இன்றைக்கி நீங்கள் வந்து தனியாக வாழ படிச்சிட்டிங்களோ, ஒரு சின்ன கடைக்கு போனாலும் சரி கூட ஆள் வேணும், ஏன்னா அங்கே போனாலும் ஒரு ஆடு வேணும், இதுக்கு ஒரு துணை வேணும், அதுக்கு ஒரு துணை வேணும், இன்றைக்கி துணையே இல்லாமல் நீங்கள் தனியாக நிற்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, அன்றைக்கி நீங்கள் கலக்குவீங்க. தட் இஸ் த பெஸ்ட் திங் யூ எவர் ஹேவ் இன் யுவர் லைஃப். சரியா? ஸோ தனியாக ஒரு உலகம் வர ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த பயம் உங்களுக்கு வரையே வராது. தனிமையிலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவீங்க, ஃப்ரீயாக இருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு உலகம் பண்ணுவீங்க, உங்களை பிடிக்கிற ஆட்கள் உங்கள் கூட வருவாங்க. எப்போ இந்த நாலு பேரை பற்றி நீங்கள் நினைக்காம இருந்தீங்கன்னா. ஓகே, தேங்க்யூ.